ஹே ஹலோ எப்படி இருக்கீங்க நான் சொன்ன மாதிரி நம்ம அடுத்த வீடியோ வந்துருக்கு இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றி வந்து நம்ம விதைகளின் தாய் அப்படிங்கிறவங்கள பற்றி பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க மரங்களின் தாய் இந்தியாவில் இருக்க மரங்களின் தாய் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போகிற ஆள் ஒருத்தவங்க மரங்களின் தாய் அப்படிங்கிறவங்க இவங்க யார் அப்படின்னா நைன்டீன் டென் லெவன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்றில் குபிங்கிற ஊர் குபிங்கிற ஒரு சின்ன கிராமம் தும்கூருங்கிற உள்ள கர்நாடகாவில் இருக்குது ஸோ அங்கே பிறந்த இவங்க சாலு சாளுமரட திம்மக்கா அதான் அவங்க பேர் ஆக்சுவலாக சாலு மரட திம்மக்கா இவங்களுக்கு இன்னொரு பேர் வருது நாலடைவில் என்னென்னா ஆழமரட திம்மக்கா அப்படின்னு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது அவங்களுக்கு இருபது வயசாகுது இருபது வயசில் அவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க யார் கூட அப்படின்னா சிக்கையா அப்படிங்கிறவங்க சிக்கையாங்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவர் ஹுலிக்குள் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார் இப்போது இவங்களுக்கு இருபது வயசு கல்யாணம் சிக்கையா கூட ஹுலிக்குலுங்கிற ஊருக்கு போயிட்டாங்க இருபத்தி அஞ்சு வயசாகுது அது வரைக்கும் குழந்த பிறக்கல அதாவது இன்றைக்கி டேட்டில் இருக்கிற பிரச்சனை அப்போவும் இருந்திருக்கு எல்லோரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க குழந்த பிறக்கலன்ட்டு ஃபேமிலியிலேருந்து நிறைய ப்ராப்ளம் எல்லாம் நடந்திருக்கு ஸோ இவங்க பார்க்காத மருத்துவர்களில் போகாத கோயிலில் என்னென்னமோ சாமி கும்பிட்டுருக்காங்க ஒரு பாட்டி இவங்களுக்கு சொல்கிறாங்க நீ வேணால் ஒரு ஆலமரத்தை நட்டுப்பார் இப்படி ஒரு ஐதீகம் இருக்குது ஆலமரம் மட்டும் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க நிஜமாவே அதாவது ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க அது இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் அந்த சிக்கையாங்கிறவங்களும் இவங்க ஆலமரம் ஊருக்குள்ளே நட முடியாதுங்கிறத வெளியில் விட்டு நடணும் அப்படின்னு பிளான் பண்ணி இவங்க ஊர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி ஒரு என்எச்சிருக்கு நேஷ்னல் ஹைவே நைன்டி ஃபோர் கொலிக்குள் குடுரு அப்படிங்கிற அந்த அந்த ஹைவேல இவங்க மரத்தை நட ஆரம்பிக்கிறாங்க எப்படி நடுறாங்கன்னா முத வருஷம் பத்து மரம் நடுறாங்க ஐநூறு ஐநூறு மீட்ரு இடைவெளியில் அஞ்சு கிலோமீட்டருக்கு குழந்த பிறக்கலை ரெண்டாவது வருஷம் பதினஞ்சு மரம் நடுறாங்க அதே மாதிரி மூணாவது வருஷம் இருபது மரம் நடுறாங்க குழந்த புறக்கலை ஒரு டைம்ல இவங்க முடிவு பண்ணிடுறாங்க இனிமேல் எனக்கு அதாவது குழந்தைங்கள்லாம் அந்த மரம் தான் இந்த மரத்தை தான் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷம் மரம் நட ஆரம்பிச்சு மொத்தமாக முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆழமரங்கள் மற்றும் எட்டாயிரம் மற்ற மரங்கள் நட்டு இந்தியாவில் இருக்கிற இன்றைக்கி அந்த ஒரு ஹைவேஸில் இருக்கிற எல்லா மரத்துக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்க இவங்க தான் தாய் அந்தளவுக்கு முக்கியமான ஒருத்தவங்க தான் இவங்க இப்போது இவங்க ஹஸ்பண்ட் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஒனில் இறந்துடுறாரு நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் எவ்வளவோ இடத்துலேருந்து இவங்களை கூப்பிட்றாங்க வந்து ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு இவங்க வந்து ஏன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா மரங்கள் என்விரான்மெண்ட் ஓகே ப்ளஸ் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குல்ல நீர் சேகரிப்பு அதை வந்து மழை ம தொட்டி கட்டி மலை தண்ணியை சேர்த்து வச்சு விவசாயத்துக்கு யூஸ் படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க நைன்டீன் நைன்ட்டி ஒன் நைன்டி டூலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக பேச ஆரம்பித்து ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் அப்போவே அப்பவே போயிட்டு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தான் இவங்களுக்கு அவார்டு வர ஸ்டார்ட் ஆகுது அது என்னென்ன அவார்டுன்னு சொல்கிறதே ரொம்ப பெருமையாக இருக்குங்க இவங்க வாங்குகிற அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இமேஜின் கூட பண்ண முடியாது அந்த மாதிரி அவார்ட்ஸ் ஏன்னா இவங்க வந்து நேஷனல் சிட்டிசன் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்திர பிரியதட்சி விக்ஷமித்ராங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த விக்ஷமித்ரா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரீ மரங்களின் தாய் அப்புறம் க்ரீன் சிட்டிசன்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவார்டு வாங்கியிருக்காங்க கர்நாடக கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் சர்டிஃபிகேஷன் உமன்ஸ் வெல்ஃபேர் அந்த சைல்டு டிபார்ட்மெண்ட் அங்கேயிருந்து வாங்கியிருக்காங்க எங்கே எங்கே வாங்குலங்க இவங்க வாங்குற அவார்ட்ஸ் காம்ப்ரமைஸே இல்லை அந்த அளவுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கி இன்றைக்கி இவங்க ஒரு பத்மஸ்ரீயா பத்மஸ்ரீ அவார்டு வின்னராக நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க இவங்க பத்மஸ்ரீ அபார்டு அவார்டு வாங்க போனப்போ நடந்த ஒரு சின்ன சுவாரஸ்யம் என்னென்னா அவார்டு கொடுக்குறாங்க இவங்கள்ட்ட இவங்க அவார்டை வாங்கிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்கன்னு இவங்க தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஸோ அளவு இவங்க ஒரு பியோர் சோல் பியோர் அண்ட் செல்ஃப்லெஸ் ஜென்யூன் சோல் அப்படி சொல்லலாம் அதாவது எதை பற்றி மற்றவங்களுக்காக இவங்களுக்காக யோசிக்காமல் மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு புனிதமான ஒருத்தவங்க ஸோ அளவுக்கு ஒரு ஆத்மா உள்ளவங்க அவங்க இவங்களை பேரில் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆக்லாண்ட் கலிஃபோர்னியாவில் ஒரு ஒரு ரிசோர்ச் ரிசோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது அதுக்கு இவங்க பேரை வைக்கிறாங்க திமக்காஸ் ரிசோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கு ஆர்கனைசேஷன் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க பேரை அமெரிக்காவில் வைக்கிறாங்கன்னா இங்கே இவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கணும்னு நினச்சி பாருங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பிபிசி வெளியிட்ட நூறு பெண்மணிகள் இந்தியா அதில் இவங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க இவங்க ஹஸ்பண்ட் வாழ்ந்த அந்த ஹுளிக்குழுங்கிற கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி மக்களுக்கு இலவசமாக சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ரன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போது இப்போது என்னன்னாக்கா இவங்கள பற்றி எல்லாமே பேசியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இப்போது இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா நூற்றி எட்டு வயசாகி சந்தோஷமான மரத்தோட ஆசீர்வாதத்தில் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிற விஷயம் நான் மரங்களை என் பிள்ளை மாதிரி நினச்சி பாதுகாத்தேன் மரம் எனக்கு அதோட ஆசீர்வாதத்தை கொடுத்து இத்தனை வருஷமாக வாழ வச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கர்வமாக சொல்கிறாங்க இவங்களோட கோரிக்கை என்ன எல்லாத்துக்குன்னா மரத்தை பத்திரமாக பாதுகாருங்க முடிஞ்சால் மரத்தை நடுங்க இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வெளில வந்து மரம் நடுறாங்களோ அன்றைக்கி தான் நான் நட்ட மரத்துக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமில் கவர்மெண்ட் வந்து ரோடு வரமா ரோடை பெருசு பண்ணுறதுக்காக அந்த ரோடு ஆக்கிரமிக்கிற டைமில் இவங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த என்எஸ்இல இருக்க மரங்கள் நான் நட்ட மரம் இது வந்து மக்களுக்காக நட்ட மரம் மக்கள் வந்து போக வர ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அந்த நிழல் ஆடுறதுக்காக ஸோ என்னோட ரெக்வஸ்ட் இத்தனை வருஷமாக நான் பாதுகாத்த பொக்கிஸ்தோட ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் தயவு செஞ்சு அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணி இன்னமும் அந்த மரங்களை பாதுகாத்துட்டு பத்திரமாக இருக்காங்க இவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் இவங்க பேரில் ஒருத்தவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து டெல்லியில் ரன் பண்ணி அது ஒரு கேஸ் ஆகி அதை சால்வ் பண்ணி இவங்க பக்கம் சக்ஸஸ் ஆகி எவ்வளவோ ட்ராஜடி இவங்க லைஃப்பில் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ரியல் ஹீரோ இந்தியாவில் இருக்கிற ஒரு உமன் மேக்கர்னால் அது இவங்க தான் இதனால தான் இவங்களுக்கு வந்து மதர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இது இதில் இந்த பேர் இவங்கள விட்டால் வேறு யாருக்கு வருமானு தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணாங்களா இந்த மரமெல்லாம் இவங்க வச்ச மரமா இந்த ரோடு நிஜமாகவே இப்படி இருக்கா இந்தியாவில் அதுக்கெல்லாம் காரணமான இவங்க கூகுள் மேப்பில் நீங்கள் மேலே போய் நின்று சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட அந்த எண்ணெச்சில் இருக்கிற பச்சை பச்சைன்றிருக்க மரம் இவங்களோட தான் இவங்க வச்ச மரம் தான் ஸோ இது இவ்வளோ பேசியாச்சு இவங்கள பற்றி இவங்க பேருமை உங்கள்கிட்ட மட்டும் போய் சேர்ந்தால் பார்த்தாது உங்கள்கிட்ட மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அது உங்கள் கடமை என் கடமை நான் எனக்கு தெரிஞ்சு தான் அவங்களை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றின வேறு எதனா விஷயம் தான் தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க எல்லோரும் தெரிஞ்சுப்போம் அண்ட் சொல்லியிருந்த மாதிரி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அது இம்பார்ட்டண்ட் லைக் வந்து உங்கள் விருப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய அடுத்த வீடியோ உங்களுக்கு தியேட்டருக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் அண்ட் ஷேர் பகிரணும் பகிரணும் நம்மளோட அறிவை மற்றவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நமக்கு வளரும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அவ்வளோதான் அவங்க பற்றி ஃபோட்டோஸ் போடுறேன் பாருங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நாளைக்கு இன்னும் ஒரு ரியலான ஹீரோவை பற்றி நான் பார்க்குறோம் அது இன்னும் சர்ப்ரைஸாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நாளைக்கு பபாய்